உறவுகளே, நான் யாழ்ப்பாணத்திலிருந்து கடந்த 2-3 நாட்களாக யாழ்ப்பாணத்தின் நிலைமை எப்படி இருக்கின்றது என்பது பற்றி ஒரு சிறிய காணொளி. நான் நினைக்கின்றேன், மக்கள் ஒரு சோர்வு நிலை அடைந்தவர்களாக காணப்படுகின்றார்கள். சுறுசுறுப்பற்றவர்களாக, ஒரு மந்த நிலையில் மக்கள் அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பொருட்களை மிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதற்கான உழைப்பு இருக்கின்றதா, வருமானம் இருக்கின்றதா என்ற பிரச்சனை இருக்கின்றது. அதனால் அவர்களுக்கு எதிர்காலம் சம்பந்தமான அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. நாளை என்ன செய்வோம், எங்கள் குழந்தைகளுக்கு எப்படி உணவளிக்கப் போகின்றோம், பாடசாலை போகின்ற மாணவர்களுக்கு எப்படி நாங்கள் அவர்களை தயார்படுத்தப் போகின்றோம் என்று பல்வேறு அச்ச உணர்வுகள் அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கின்றது. அதைவிட பலருக்கு வந்து, கடந்த காலங்களில் நாங்கள் உணவில்லாமல், அத்தியாவசிய தேவைகள் கூட இல்லாமல் எப்படியெல்லாம் கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்திருப்போம் என்ற அனுபவம் எல்லாம் இருக்கின்றதனால் அதை மீட்டு பார்க்கும்போது ஒரு அச்சம் ஏற்படும். நேற்று இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள சதோசா கடைகளில், அது வந்து பிரதான நகரங்களில்தான் அந்த கடைகள் இருக்கும், அந்த கடைகளில் மலிவான விலையில் 120 ரூபாய்க்கு அரிசி கொடுக்கப்படுவதாக மக்கள் அங்கு செல்லுகின்றார்கள். ஆனால் அங்கு சென்று அந்த அரிசியை பெற்றுக்கொண்டு வருவது கூட மிக சிரமமானது. காரணம் வந்து, அதற்கு நீண்ட வரிசையில் நிற்க வேண்டும். பல இடங்களில் மக்கள் செல்வதால் நீண்ட வரிசையில் நிற்க வேண்டும். அதே நேரத்தில் நீண்ட தூரத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாகன வசதி வேணும் கட்டாயம். ஆனால் அது கூட இல்லாத ஒரு சூழ்நிலை. முன்புன்னு சொன்னால் எரிபொருள் இருக்கும். மக்கள் நினைத்தவுடன், கொரோனா காலத்தில் கூட அந்த எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாமல் இருந்ததனால் வெளியில் சென்று பொருட்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு வந்தவர்கள் இன்றைக்கு அந்த வாகனத்தை பயன்படுத்தி வெளியில் பொருட்களை பெற்றுக்கொண்டு வருவதற்கு போக முடியாத சிரமத்தை எதிர்கொள்வதனால் மக்கள் ஒரு மிகச் சோர்வாகத்தான் 2-3 நாட்களாக இது வெளிப்படையாகவே தெரிய வெளிக்கிடுகின்றது. அதே நேரத்தில் வாகனங்கள் இயங்கிக் கொண்டிருந்த வாகனங்கள் கூட மிக குறைவடைந்து விட்டதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. வீதிகளில் வாகன போக்குவரத்துக்கள் மிக மிக அரிதாக குறைவாக, சைக்கிள்களில் அரச வேலைகளுக்காக, கடமைகளுக்காக செல்பவர்கள் சைக்கிள்களை பயன்படுத்தி போகிற காட்சிகள் எல்லாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தடுத்த கிழமைகளில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகின்றது என்பது பெரிய ஒரு யோசனையாகத்தான் இருக்கின்றது. எப்போது எங்களுக்கு ஒரு கஞ்சி குடிப்பதற்கு கூட அரிசி இல்லாத நிலைமை வருமோ, அப்போது தான் எல்லோருக்கும் எப்படி என்றதை நீங்களே பின்னர் யோசித்து பாருங்கள்.